பொன்னியின் செல்வன் பார்ட் டூ தியேட்டர்ல பார்த்தேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். என்ன பொறுத்த வரைக்கும் PS2 ஹீரோ ஹீரோயின் அப்படின்னா அது விக்ரம் ஐஸ்வர்யா ராய் தான். ஆதித்ய கரிகாலனுக்கும் நந்தினிக்கும் எப்படி காதல் வந்தது அப்படிங்கிற ஒரு கற்பனையோட தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரோல் பண்ணியிருக்கிறது வந்து சாரா அர்ஜுன், சந்தோஷ் ஸ்ரீராம். குறிப்பாக சந்தோஷ் ஸ்ரீராம் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்காரு. அவர் கண்ணில் தெரிகிற அந்த காதல் வலி இதெல்லாம் பார்க்கும்போது மணிரத்னம் எப்போ ஒரு லவ் மூவி ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு தோணுது. இந்த கற்பனை சோழ தேசத்தில் இவங்களோட காதல் கண்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷுவல் ட்ரீட். இதுக்கு ஈக்குவலாக இன்னொரு சீன் இருக்கு, அது வந்தியத்தேவன் குந்தவைக்கு செய்தி கொண்டு வர காட்சி. அப்போ நடக்கிற மேஜிக் மூவி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுதுன்னு சொல்லணும். ரீசன்ட் டைம்ஸில் தமிழில் இது மாதிரி ஒரு லவ் சீக்வன்ஸ் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஒரு அழகான தீவுக்குள்ள குந்தவை வந்தியத்தேவனை விளையாட்டாக கேள்வி கேட்டுக்கிட்டே சுற்றி வளைக்கிறாங்க. வாழ் முனையில் வந்தியத்தேவனை நிறுத்தி குந்தவையும் வந்தியத்தேவனும் கைகளால் நெருங்கி வர காட்சி. இதை பார்க்கும்போது ஐயோ இந்த சீன் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு வருத்தமாக தான் இருந்தது. அடுத்து படத்தோட ஹைலைட்டான சீன் அப்படின்னா ஆதித்ய கரிகாலனும் நந்தினியும் மீட் பண்ணுற சீன். தன்னை கொல்றதுக்கு தான் கூப்பிடுறான்னு தெரிஞ்சோம், அங்கே போய் நிற்கிறாரு. விக்ரம் காட்டுற அந்த கர்வமான நடிப்பு, விக்ரம் இங்கே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படம் பொன்னியின் செல்வன் தாகத்தை தணிச்சிருச்சு, இல்லை இன்னும் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த கதை இன்னும் வெவ்வேறு வடிவங்களில் நம்மக்கிட்ட ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கும்.